அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம வந்துட்டு ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்குறோம். அதனை பயன்படுத்தி அலைஸ் ப்ளூ, ஜிபுல், என்ரிச், அப்ஸ்டாக்ஸ், எஸ்ப்ரெஷோ, மோத்திலால் இந்த நிறுவனங்களை டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் நீங்கள் வணிகம் செய்யும் போது அதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய புரோக்கரேஜ் அந்த நிறுவனத்திற்கும் நமது ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கும் ஒரு பங்கீடாக அமையும். விருப்பம் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்துங்கள். இதன் மூலம் நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு மறைமுகமாக சப்போர்ட் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து யாரையும் வற்புறுத்தி இல்லை, உங்கள் விருப்பம். இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா, ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அங்கே நம்ம சொல்லியிருக்க ஒரே ஒரு விஷயந்தான் லாஜிக். ஓப்பன்லேருந்து தான் ஹை லோ க்ரியேட் ஆக போகுது. இந்த ஹை லோ தான் நம்மளுக்கு ரேஞ்ச். அப்போது ஓப்பன் டு ஹை டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் ஓப்பன் டு லென்த்தாக இருக்கணும். ஓப்பன் டு லோ லென்த் கம்மியாக இருந்தால் ஓப்பன் டு ஹை லென்த் ஜாஸ்தியாக இருக்கணும். இது வந்து லாஜிக், இப்படித்தான் இருக்கிறக்கு வாய்ப்பு. அப்போது ஓப்பன் ஹை சேமாக இருந்தாலும் இறங்குறக்கு வாய்ப்பு, ஓப்பன் லோவாக இருந்தாலும் ஏறக்கு வாய்ப்பு. எப்போவுமே ஓப்பன் லோ ஓப்பன் ஹையை விட ஓப்பன் டு ஹைக்கு உண்டான லென்த்தும் ஓப்பன் டு லோக்கு உண்டான லென்த்தும் குறைவாக இருக்கும்போது அதனுடைய எதிர்முனை மிக முக்கியமாக அமையும். இங்கே பார்த்தா நிஃப்டி வந்து ஒரு நாளோட ரேஞ்ச் இப்போ 150 புள்ளிகள்லேருந்து 200, இன்றைக்கி அந்த 200 தாண்டியாச்சு. அப்போ 150 புள்ளிகள் குறைந்தபட்சம் எடுத்துட்டாலே ஓப்பனில் இருந்து நம்மளுக்கு ஹை நம்மளுக்கு பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு 15 புள்ளிகள் தான். அப்போ 15 புள்ளிகளை கழித்தாலே 135 புள்ளிகள் ஓப்பன் டு லோ இருக்கணும். அதற்கு கீழே ஃபுல்லாக ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நிஃப்டி இவ்வளோ இறங்கினாலும் இன்னும் சந்தை இறங்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்திருக்கும். அதனை தடுத்த ஒரே ஒரு யாருக்கு அந்த பெருமை சாரும் அப்படின்னா, பேங்க் நிஃப்டிக்கு தான். நினச்சி பாருங்கள், நிஃப்டி 350 புள்ளிகள்னால் பேங்க் நிஃப்டி ஒரு 1200 புள்ளிகள் இறங்கியிருக்கும் சராசரியாக. இது யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். ஆனால் இன்றைக்கி அப்படி அமையலை. நிஃப்டி 338 புள்ளிகளுக்கு பேங்க் நிஃப்டி 300 புள்ளிகள் தான். அப்போ இது வந்து ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு. அப்போ இது ஒரு முரண்பாடு காரணம். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, சந்தையோட பெரிய வீழ்ச்சி இருந்திருக்கு. அந்த பெரிய வீழ்ச்சியை தடுத்த ஒரே ஒரு பங்கீடு யாருக்குன்னா நிஃப்டி பேங்க்குக்கு அமையும். நிஃப்டி பேங்க் மட்டும் இன்னும் ஒரு 500 புள்ளிகள் இறங்கியிருந்தால் நிஃப்டியில் இன்னும் 200 புள்ளி இறங்கியிருக்கும். அந்த அளவுக்கு தாக்கங்கள் இருந்திருக்கு. இதனை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். நேற்றைய ஹை நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னா இல்லை. நேற்றைய லோ பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னா ஆம். நேற்றைய லோக்கு கீழே 300 புள்ளிகள், 350 புள்ளிகள் நேற்றைய லோக்கு அப்புறம் மட்டும் இறங்கியிருக்கு. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடங்கள் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ நேற்று சந்தை முடிஞ்சது 22,335. அப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் தெரியும். நேற்றைய ஹை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு 127 ரூபா, 130 ரூபா, 95 ரூபா. அப்போது இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா 150 ரூபாய் அப்படிங்கிறதான் அதிகபட்ச ஹையாக இருந்திருக்கு. அப்போது இந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா, கடந்த 4 நாட்களில் பார்த்திங்கன்னா, இந்த 130க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இம்பேக்ட். அப்போது 22,350 மைனஸ் 130, அப்போ 22,220 சந்தை வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கணும். அப்போ அங்கே சப்போர்ட் எடுக்கலைங்கும் போது 22,350 புட் செல்லர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, புட் செல்லர் பேனிக் ஆகிட்டாங்க.
அப்போ பேனிக் கவரிங் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட் வந்து 22,220 இடத்திற்கு கீழே இருந்ததும், 22,350 புட்டு 130க்கு அபோவ் இருந்ததும் மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீர்களோ அவர்களுக்கு இதனை பற்றி புரிதல் ஏற்படும். அப்போ சந்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 500 புள்ளிகள் பக்கம் வந்தாச்சு. இது பெரிய ரேஞ்ச். ஆனால் இந்த ரேஞ்சுக்கு பேனிக் வந்து நிஃப்டி பேங்க் ஈடு கொடுக்கல. அப்போ நாளைய தினம் இதற்கு இம்பேக்ட் இருக்குமா அப்படிங்கிறதை நாம் பார்க்கலாம். இப்போ படிப்படியாக நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல்ல ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஓப்பன் அந்த இம்பேக்ட் படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி இறங்குறக்கூடான வாய்ப்பு தான் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. ஸ்பாட் 21,997, ஃபியூச்சர் 22,103. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 106 புள்ளிகள் ப்ரீமியம், இன்னும் ப்ரீமியம் நம்மளுக்கு வந்து அதிகமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெரிகிறது. அட்டவணை என்ன சொல்கிறாங்க? அட்டவணை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 22,000 புட்டு கொடுத்துட்டு 22,400 கால் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 21,800 புட்டு 22,300 கால், 21,900 புட்டு 22,500 கால், 22,100 புட்டு 21,700 புட்டு இப்படி கொடுத்துருக்குறாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள். 22,000 22,400, அப்போ இதனுடைய மையம் 22,200. நாளை தினம் 22,000 கீழே இருக்கிறதா மேலே இருக்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இது வந்து ஒரு வைடு ஸ்ட்ராங்கலாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ 22,000 புட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11 ரூபா நேற்று முடிவுற்ற விலை. அங்கிருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 10 மடங்கு அப்படின்னு சொல்லலாம், 10x அப்படிங்கிறது. இன்றைக்கி 5 ரூபாய், 5 ரூபாயிலிருந்து 107 ரூபா, 20 மடங்கு நம்மளுக்கு சந்தையோட தாக்கம். அப்போ நாளைய தினம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 22,000 கீழே நிலை பெற வர நம்மளுக்கு 21,800 மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். அதற்கு நம்ம முந்தி இப்போ நம்ம பார்க்க போகிறது 22,000 கால் புட் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும். நாளைய தினம் இவர்களுக்கு எக்ஸ்பெரி. அப்போது 22,000 புட்டோடது 97 ரூபா. அப்போது 21,903, இவங்க 74 ரூபா. அப்போ 22,074 இந்த மொமெண்டம் இருக்கும். 22,000 காலுடைய ஹை 447. அப்போ 22,447, 22,000 புட்டோடது 150 ரூபா. அப்போ 21,849. அப்போ இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன். அப்போ 22,000 மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒரு இம்பேக்டராக இருக்கும். அட்டவணை நாளைய தினம் நம்மளுக்கு வந்து எப்படி அமைகிறது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அதற்கு தான் நம்மளுக்கு மிக முக்கிய குறிப்பு கொடுக்க போகிறது. அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கணும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இப்போ பார்த்திங்கன்னா கால் சைடு குறைவாக இருக்குது, புட் சைடு மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல தென்படுகிறது. அப்போ புட் சைடு மிக அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டைம் வேல்யூவும் சரி ஒரு ப்ரீமியமும் சரி அதிகமாக இருக்க போகிறது. அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு இப்படி இம்பேக்டடு அப்படின்னு வேணும்னா நாளைய தினம் நம்மளுக்கு சந்தை வந்து ஓப்பன் பிலோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, அதே மாதிரி எஸ்டர்டே லோ பிலோ சந்தை நிலை பெற்றால் அதற்கு உகந்ததாக இது அமையும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு வேறு வகையாக இருந்தால் வாலட்டைல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டிகேக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. ரெண்டு ப்ரீமியமே நம்மளுக்கு என்னாகும், கரைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட தொடங்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு சந்தை நன்றாக இறங்கியிருக்கு. அப்போ இந்த இறங்கினது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு 500 புள்ளிகள்லாம் இப்போ 250 புள்ளிகள்னால் 22,150 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா மிட் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ 22,000 அப்படிங்கிறக்கும் 22,150 ஒரு மிட் பாயிண்ட். அப்போ 22,150 மேலே சந்தை இருந்தால் ஒரு தாக்கமும், 22,150 கீழே இருந்தால் ஒரு தாக்கமும். அடுத்து இதற்கு ஒரு தொலைவு 22,075. அப்போ இதையெல்லாம் ஒரு பாயிண்ட் அவுட்டாக எடுக்கணும்.
அப்போ 21,900 இருந்து நம்மளுக்கு இதுக்கு 250 புள்ளின்னா அந்த 250னா 22,400. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இம்பேக்டட் இருக்குது. அப்போ 21,900 22,150 சந்தை இருக்கிற வரை சந்தைக்கு வந்துட்டு ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 22,150 ஏன்னா நேற்று இறங்க முகமாக மாறிச்சு. அப்போ நேற்று இவ்வளோ இறங்கினது மீண்டும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா இந்த லோ, அதாவது எஸ்டர்டே லோ பிலோ தான் நம்மளுக்கு வர்த்தகமானத்தான் செல்லிங் ப்ரெஷர் வரும், புட் செல்லர் பயப்படக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும். அப்படி இல்லாத பட்சத்தில் புட் ஆப்ஷனை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். நாளை தினம் இதே இம்ப்ளைட் வால்ட்டி நிலை பெறுகிறதா குறைகிறதா அப்படிங்கிறதை ஆய்வு செய்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 21,950 டு 22,050 புள்ளி. இங்கே பாருங்கள், இவங்க 78 இருக்கிறாங்க, இவங்க வந்து 107 இருக்கிறாங்க. அப்போ 185, 50 புள்ளிகளை கழித்தால் 135. இங்கே பாருங்கள், 22,000 கால் 58 ரூபா, இவங்க 78 ரூபா, 136 ரூபா. அப்போ எவ்வளவு தூரம் இந்த கணக்கீடு ஒற்றுமையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் நம்மளுக்கு என்னதான் நீங்கள் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையை இது பண்ணாலும் இதற்குள்ளே இருக்கிற கணக்கீடு இதற்கு ஒன்றி போகணும் அப்படின்னா ஆப்ஷன் செயினுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்குள்ளே தொடர்பை நீங்கள் வளர்த்தி கொள்ள வேண்டும். இதனுடைய கணக்கீடுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கிறோம், புட் ஆப்ஷன் மைனஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சந்தையை பார்க்கிறோம். அது உங்களுக்கு உகந்ததாக அமைந்தால் இதனை தொடருங்கள். அடுத்தது பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி பிரச்சனையே வந்து பேங்க் நிஃப்டி கிட்ட தான். பேங்க் நிஃப்டி மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் இடம் கொடுத்திருந்தால் மிகப்பெரிய இறக்கத்தை சந்தித்திருக்கலாம். இது வந்து இறங்கு முகமாக நான் நினைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. பேங்க் நிஃப்டி ஸ்பாட் 46,981, ஃபியூச்சர் 47,081. அப்போ 100 புள்ளிகள் தான் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. இன்றைய அட்டவணை இன்றைக்கி இவங்க ஜீரோ ஆர் ஹீரோ இம்பேக்டட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இதனை அட்டவணையில் வந்து நம்மளுக்கு இம்பேக்டட் 47,000 போட்டு விட்டாங்க. நம்மளுடைய 20 மார்ச்சோட கான்ட்ராக்ட் போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 47,000 புட், 47,500 கால், 47,000 கால், 48,000 கால், 46,000 புட் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 49,000 கால் கொடுத்துருக்காங்க. அப்போ 46,000, 49,000, 47,500. அப்போ 47,500 கீழே இருக்கிறது ஒரு மாதிரியும், 47,500 மேலே இருக்கிறது ஒரு இம்பேக்டடாக வரும். என்ன இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அதிகமான வர்த்தகம் ஏற்படலை அப்படிங்கிறது தான். இந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அதிகமாக வர்த்தகம் ஆகாத பட்சத்தில் என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது எடுத்ததுமே வரக்குண்டான வாய்ப்பு, ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து குறைவு. 80% பெரிய கேப் டவுன் நடைபெறாது, 20% என்ன வேணாலும் நடைபெறலாம். இதில் வந்து நம்பிக்கையாக நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷனை எடுத்து வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் டிகேக்குள்ளே போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா ஒரு 10%லேருந்து 30% நம்மளுக்கு மதிப்பிழப்பு ஏற்பட்டுரும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஹோல்டிங் வைத்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் கேப்பப் ஆர் கேப் டவுன் அப்படிங்கும்போது தான் இந்த ஹோல்டிங் எடுக்கணும். நிறைய பேர் பார்த்தா முழு தொகை ஃபுல் கேபிட்டலை யூஸ் பண்ணுறீங்க. எப்படி நம்மளுக்கு உடலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிட்னின்னு எடுத்துட்டாலும் சரி, கண்ணுன்னு எடுத்துட்டாலும் சரி, ரெண்டு ரெண்டாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒன்று செயல் இழந்தாலும் அது நம்மளாக நினச்சிக்கிறதுக்கு கடவுள் எப்படி படைச்சான்னு தெரியாது. அப்போ ஒன்று செயல் இழந்தாலும் இன்னொரு விஷயத்தில் நம்ம வந்து நம்ம அதனை பாதுகாத்து நம்ம வந்து உயிர் வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். அப்போது இங்கே மட்டும் நம்ம முழு கேபிட்டலை பங்கு சந்தையை முதல்ல நம்பக்கூடாது. அப்போ பங்கு சந்தையை நம்பாமல் நம்மளுக்கு வந்து பேக்கப்பே இல்லாமல் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ஃபுல் பேக்கப் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் முழு கேபிட்டலை பயன்படுத்துவது ரொம்ப தப்பாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இப்போ சொல்கிறது என்னென்னா, நான் 2 லட்சரூபா வங்கியிலிருந்து கடன் வாங்கினேன், அந்த 2 லட்சத்தையுமே நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு ஜீரோ ஆயிடுச்சு, இந்த கடனை எப்படி கட்டுவேன்னு தெரியலங்கிறாங்க. நீங்கள் கடன் வாங்குங்க, வாங்காமல் பண்ணுங்கள். ஆனால் அது கடன் வாங்கி வியாபாரம் செய்வது ரொம்ப தப்பு தான். இல்லை உங்களுக்கு திறமை இருக்குன்னா பண்ணலாம். அந்த திறமை இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பரிந்துரை வாங்கி நான் வந்து ஒருத்தரோட பரிந்துரை எனக்கு வந்துட்டு வெற்றியாக இருக்குது, அதனால் அவரை நம்பி நான் செய்கிறேன்னாலும் அது தப்பு தான். பங்கு சந்தையவே நம்பக்கூடாதுங்கும்போது பரிந்துரை கொடுக்குறவங்கள நம்பலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது.
எப்போவுமே உங்களுக்கு தெரிந்து நீங்கள் முடிவெடுங்கள். அதற்காக முழு கேபிட்டலை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு பேக்கப், அதாவது நீங்கள் ஒரு தோல்வியை பெற்றாலும் அடுத்த வர்த்தகத்திற்கு உங்கள் கிட்ட பணம் இருக்கணும், அது ஜீரோவாகவும் விடாதீங்க. இப்போ நம்மளுக்கு 47,000 கால் புட்டோட நம்ம பார்க்கலாம் அதனுடைய எல்லைகள் எப்படி இருக்குது. நாற்பத்தி 47,000 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 463, 47,463 புட்டோடது 496, 500 வச்சிட்டாலும் கூட 46,500. அப்போது ஜோன் நம்மளுக்கு பெருசாக தான் இருக்குது, ஒரு 1,000 புள்ளி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளான கேப் இருக்காங்களா, ஒரு ஜோன் நம்மளுக்கு பெரிதாகத்தான் இருக்கிறது. காலுடைய ஹை 485, அப்போ 47,815, புட்டோடது 574, அப்போ 46,426 அப்படிங்கிற இடம். இந்த ஜோன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 47,000 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும், 47,000 to 47,100 அப்படின்னு எடுத்துகிட்டா 100 ரூபா இருக்கணும். அப்போ கால் ஜீரோனா புட்டு 100 ரூபா இருக்கணும், அவ்வளோதான் இருக்குது. 118 ரூபா இருந்தாலும் 100 ரூபா செட்டில்மெண்ட் கொடுக்குறக்கு வாய்ப்பாக இருக்கும், இல்லை ஏதாவது 10 ரூபா 20 ரூபா மாற்றங்கள் இருந்தாலும் தப்பில்லை. அடுத்தது இங்கே பாருங்கள், 46,900 இவங்க எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு, ஓ மன்னிக்கும், மார்க்கெட் வந்து 47,000 to 46,900 இருக்குது. அப்போ இது 100 ரூபானா இது 80 ரூபானா இது 18 ரூபா கரெக்டாக தான் இருக்குது, நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன். அப்போ 46 நம்மளுக்கு வந்துட்டு 46,981 இருக்குது. இது பாருங்கள், எந்த கணக்கீடாக இருந்தாலும் இப்போ 47,000 நீங்கள் கணக்கு பண்ணால், இவங்க பாருங்கள், இவங்க 81, அடுத்தது இவங்க 181, இவங்க 281, 381, இது ரெண்டாக கூட்டினீங்கனாலும் கரெக்டாக இருக்கணும். அதற்காக இது வந்து ரொம்ப கச்சிதமாக கணக்கீடு, அதனால் இதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். 20 மார்ச் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கே தெரியும், 46,900 இது வந்து 81 ரூபா இருக்கணும், இது 18 ரூபா இருக்கணும்ட்டு. இது பாருங்கள், 480 ரூபா, இது வந்து 539 ரூபா. அப்போது 1019, 100 ரூபா கழிச்சிட்டா 919 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. அதனால் மார்க்கெட் இந்த இடத்துல நிற்கிறக்கு வாய்ப்பே இல்லை, இங்கிருந்து நல்ல ஏற்றமோ இறக்கமோ அடையிறக்கூடான வாய்ப்பு இருக்குது. இங்கே இம்ப்ளாய் ராயல்ட்டி 15 சராசரியாக இருக்குது, இங்கே புட் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்குது. நாளை தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இப்போ தற்போதைக்கு அட்டவணையில் ஒரு பெரிதான ஒரு வீழ்ச்சிக்கு உண்டான தாக்கம் அங்கே இல்லை, இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு இருந்திருக்கு. இன்றைக்கி என்னென்னா, சந்தையை பொறுத்தவரை நம்மளுக்கு நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் பார்க்கும்போது இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு, ஆனால் மற்றபடி நிஃப்டி நெக்ஸ்ட்டோ மிட்கேப்போ எல்லாமே நம்மளுக்கு பயங்கரமாக இறங்கியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தாலும் பேங்க் நிஃப்டிக்கு முரண்பாடு இருக்கும்போது நாளை தினம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பானுங்க. நம்பி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்னு வியாபாரம் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு தெரிந்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இதற்கான கட்டண பயிற்சி நம்மக்கிட்ட இருக்குது. மார்ச் 30ஆம் தேதி வந்து இது வீக்கெண்டு பேட்ச், அதாவது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வார இறுதி நாட்களில் மட்டும்தான் இந்த வகுப்பு இருக்கும். இது சனி ஞாயிறு 9:00 to 10:00 இருக்கும். விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினை தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அழைத்து பேச வேண்டாம், எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம், லாபம் அடைந்து விடலாம், நல்லா சம்பாதித்து ஒரு பெரிய நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிற கனவு கோட்டையோடு வராதிங்க. இது கற்றுக்கொள்ள மட்டும்தான், நீங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டும்தான் வெற்றியை உண்டாக்க முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.